பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்துட்ட 9 மாதங்கள் ஆச்சரியமாக அற்புத விதமாக யெகோவாயிரே ஊழியங்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். இந்த 10வது மாதத்திலும் யெகோவாயிரே ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும், அருமையான ஊழியர் ஊழிய குடும்பங்களை தேவன் அதிகமாய் பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, இந்த புதிய மாதத்தின் ஆராதனை வேளைகளில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக வந்திருக்கிற நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி செவிப்போம். இந்த நேர நிகழ்ச்சியில் காண்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாமத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்கள் ஆச்சரியமாக நடத்தி 10வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த காலவேளையில் நேரலை நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திக்கும்படி நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த யெகோவா ஈரே ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக. ஊழியக்கார அம்மாவுக்காக, ஆண்டவரவருடைய குடும்பத்தில் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த நேர நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சிறுபிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியவர்களை ஆண்டவரே, புருஷர் ஸ்திரீகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த மாதத்தின் திருச்சபையின் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, பாடல்களிலே, ஒர்ஷிப் நேரங்களிலே, செய்திகளிலே இப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படவும், ஆவியானவர் அசைவாடவும், எல்லா தடைகளை நீக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மே பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தொடர்வதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, தடைகள் அகலுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக சிலுவையில் பலியா
என்று ஒதுக்கும் அது என் பிரியமே என்று சொல்லி அழைப்பவரே நான் மனமுடைந்து கண்ணீர் வழிக்கும் போது உம் கரங்களால் என்னை தீனம் தேற்றி நீரே இவன் உதவாதவன் என்று ஒதுக்கும் போது என் பிரியமே என்று சொல்லி அழைப்பவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தை, இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் நாம் ஏறெடுக்க வேண்டும். இந்த அருமையான நாளிலே என் பிரியமானவர்களே, 9 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கிருபையாய் நடத்தி இருக்கிறார். நம்மை சுற்றிலும் கொள்ளை நோய்களும் நம்மை சுற்றிலும் பஞ்சங்களும் ஒரு செய்திகளும் நற்செய்திகளாக இல்லாமல் பயங்கரமாய் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கும் நாம் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதற்காக நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இதுவரையும் சுமந்து நடத்தினவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த அருமையான நாளிலே கூட கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே கூட ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுமடிக்காய். என் தேவன், நீர் எங்களோடு கூட இடைப்பட போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தாவே, அப்பா நாங்கள் வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற கிருபைக்காக தேவ ஆவியானவர் உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து நீ நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். சார், இந்த அருமையான நாளிலே கூட தேவன் நமக்கு இந்த புதிய மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் புஸ்தகம் 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே என்னோடு கூட இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் தேவன் உங்களோடு இருக்கிறார். விசுவாசியுங்கள், இந்த 9 மாதங்களும் நடத்தினவர் இந்த 10ஆம் மாதத்தையும் உங்களுக்கு ஜெயமாய் நடத்தி கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இன்றைக்கும் கூட நாங்கள் எதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது, தாவீதை குறித்து இந்த மாதத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பராக்கிரமசாலிகளை குறித்து
நாம் தியானிக்க போகிறோம். அதிலே எனக்கு மிகவும் பிடித்த அந்த தாவீதை குறித்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தாவீதை ரொம்ப பிடிக்கும். அந்த ஏன்னா அவருடைய காரியத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார் அவருடைய வாழ்விலே. அதை குறித்து தாவீதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நல்ல ஒரு பராக்கிரமசாலி முதலாவதாக அவர் தாவீது காணப்பட்டார். பாருங்க இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 5 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள். ஆனால் தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அந்த இடத்திலே அந்த ராஜாவானவன் எருசலேமுக்கு அவர் வரும் பொழுது அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதால் கூடாது. பாருங்க தாவீது கூட இருக்கிற இந்த தேசத்தின் இந்த எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு வருகிறார். அந்த இடத்திலே சொல்லுகிறார் தாவீதாலே இந்த இடத்தை இந்த நகரத்தை பிடிக்க முடியாது என்று சொல்லி. அப்போது இதை நம்ம வாசிக்கும் பொழுது இதிலே பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல பாருங்க சொல்கிறாங்க, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு குருடரால் என்ன செய்ய முடியும்? குருடனால் என்ன செய்ய முடியும்? சப்பாணியினால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த தாவீதுக்கு ஒரு தவறான ஆலோசனை, மனுஷ ஆலோசனை கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்விலே தேவ ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இந்த இடத்திலே தாவீதுக்கு மனுஷ ஆலோசனை, ஒரு தவறான ஆலோசனை கடந்து வருகிறது. இந்த தாவீதோடு கூட இருந்தவர்கள் எல்லாருக்கும், அந்த குடியிருப்பு அந்த பட்டணத்தார் எல்லாருக்கும், மற்ற தேசத்தினுடைய ராஜாக்களுக்கும் நன்றாய் தெரியும். இந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லினாலே முறியடித்து அவனை வீழ்த்தின தேவனை தாவீது ஆராதிக்கிறார். தாவீது அவர் பராக்கிரமசாலி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட பாருங்க இந்த இடத்துல மனுஷ ஆலோசனை, நிறைய வேலைகளிலே மனுஷ ஆலோசனை நமக்கு தவறான ஆலோசனையாய் காணப்படுகிறது. தேவ சித்தத்திற்கு எதிர்மறையாய் காணப்படுகிறது. எந்த ஒரு காரியத்திலே இதை செயல்படுத்த முடியாது என்று சொல்லி மனுஷ ஆலோசனை வரலாம். ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, அந்த இடத்திலே குருடரும் சப்பாணிகளும் இருப்பார்கள், தாவீதால் இதை பிடிக்க முடியாது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் 7 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். ஹல்லேலூயா. அப்போ ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு, அநேக அர்த்தங்கள் உண்டு. உங்களை சுற்றிலும் நெருக்கங்கள் காணப்படலாம், உங்களை சுற்றிலும் உங்களுக்குள்ளாய் பலவீனங்கள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்விலே பராக்கிரமசாலியாய் காணப்படுகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்விலே பயங்கரமான காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. யோசிச்சு பாருங்க, இந்த நபர்கள் இந்த மனுஷனுடைய தவறான ஆலோசனை கேட்டு அந்த இடத்திலே அவர்கள் சொல்படி அவர் கேட்டிருந்தால் இந்த சியோன் கோட்டையை அவரால் பிடித்திருக்க முடியாது, அது தாவீதின் நகரமாய் மாறியிருக்க முடியாது. இந்த நாளிலே கூட இந்த மனுஷ ஆலோசனை தாவீதுக்கு விரோதமாய் தவறாய் காணப்பட்டாலும் சேனைகளின் கர்த்தர் சரியாய் தாவீதை அவர் நடத்தினார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? ஒவ்வொரு யுத்தத்திற்கு போகும் பொழுதும் தேவனிடத்திலே விசாரிக்கிறவராய்
தாவீது காணப்பட்டார். தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவராய் காணப்பட்டார். தேவ சித்தத்தின்படி செய்கிறவராய் காணப்பட்டார். தேவர் மனுஷர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு பயம். தேவனுடைய இந்த சவுலை குறித்து நம்ம பார்ப்போமானால், இவர் எப்பொழுதும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி இருக்கலாம். ஆனால் அநேக சான்சஸ் சவுலை கொன்று போட தாவீதுக்கு கிடைத்த போதும் தாவீது சவுல் மீது கை வைக்கவில்லை. அவருடைய அபிஷேகம், கர்த்தரின் அபிஷேகம் அவர் மீது சவுல் மீது காணப்படுகிறது என்று தாவீது அநேக தரம் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு கீழ்ப்படிந்தவர். இந்த நாளிலே கூட வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த கோட்டைகளை அதை பிடித்து அதை வாசம் பண்ணி அந்த கோட்டையை சுற்றிலும் மதில்களை எழுப்பினார் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். 10 வசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் கூட சொல்லல, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் தான் அவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். போன யுத்தங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமாய் மாறினது. தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவராய் தாவீது காணப்பட்டார். அவரிடத்தில் விசாரிக்கிற, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அந்த அனுபவம் உள்ளவர். இத்தனை காரியங்களும் தாவீதனிடத்தில் இருந்து கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்தினவராய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவராய், தேவ பயம் உள்ளவராய் இந்த தாவீது இருந்ததினால தான் அவரை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் தவறாய் மனுஷ ஆலோசனையின்படி சொன்னாலும், அவிசுவாசமான வார்த்தையை பேசினாலும், இந்த தாவீது இந்த கோட்டையை இந்த இடத்தை பிடிக்க முடியாது என்று சொல்லி பேசினாலும், ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே உங்களோடு கூட இருக்கிற நபர்கள் உங்களுக்கு எதிர்மறையாய் பேசினாலும், உங்களுக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் தேவ ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். நிச்சயமாகவே தாவீது அந்த அவரோடு சுற்றியிருந்த மனிதர்களுக்கு மனுஷ ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் எப்பொழுதுமே கர்த்தர் சித்தத்தின்படி நடக்கிறவராய் தாவீது காணப்பட்டு அதன் வழியிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறதுனாலே இந்த மனிதர்களுடைய பேச்சு அவருக்கு அவர் பெருசாக தெரியல. யோசித்து பாருங்க, இந்த சொன்னார்களே இவர்கள் இப்படி சொல்கிறாங்களே சொல்லி அந்த இடத்திலே அவர் கிளம்பி போகாமல் இருந்திருந்தா நிச்சயமாகவே அது தாவீதின் நகரமாய் இருக்க முடியாது, அந்த சியோன் கோட்டையை அவர் பிடித்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் எந்த இடத்திலே இப்படிப்பட்ட மனுஷ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நாம் விழுந்திருக்கிறோம்? மனுஷ ஆலோசனை கேட்டு விழுந்திருக்கிறோமா? மனுஷ ஆலோசனைப்படி நாம் நடந்து போயிருக்கிறோமா? இந்த மனுஷனை நம்பி நான் போறேன்னு சொல்லி போயிருக்கிறோமா? இன்றைக்கும் ஒரு நிமிடம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனுஷ ஆலோசனைக்கு நீ செவி சாய்க்க வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீ செவி சாய். கர்த்தருடைய ஆலோசனையை கேள், அப்பொழுது அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது மேன்பாடான காரியங்களை அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நீ வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதிலே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இன்னைக்கும்
அநேகர் ஆலோசனையே கேட்கறது கிடையாது. நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருந்தாலும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, இந்த காரியத்தில் நான் கர்த்தருடைய சித்தத்தையே கேட்கல சிஸ்டர், இந்த காரியத்தில் நான் கேட்டு நடந்திருந்தா நான் விழுந்திருக்க மாட்டேன், இந்த காரியத்தை கொஞ்சம் நான் யோசிச்சு நான் செயல்பட்டிருந்தேன்னா இந்த நிந்தை அவமானம் எனக்கு வந்திருக்காது. நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே காணப்படலாம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் தேவ சித்தத்தின் மீறி நடந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்காமல் அந்த மனுஷர் சொன்னாங்க சிஸ்டர், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அதனால் நான் கேட்டு நடந்தேன். இன்றைக்கும் சங்கீதம் 118 சங்கீதம் 8 வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இன்றைக்கும் தாவீதோட வாழ்க்கையில் ஏற்கனவே அவர் அந்த ட்ரெயினாகி கர்த்தருக்குள்ளாய் அவரை பலப்படுத்தி நல்ல ட்ரைனிங்காகி நல்ல ஒரு பராக்கிரமசாலி தாவீது. அவர் அப்படி காணப்பட்டதினால தான் ஒன்றும் அவரை சேதப்படுத்த முடியல. அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அநேக அனுபவங்கள், நிறைய காரியங்கள் காணப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில் பின்னால் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நடத்தியிருக்கிறார். வேதம் மிக அழகாக சொல்லுது, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தார், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. தாவீது வர வர விருத்தி அடைந்தார். ஏன் இந்த விருத்தி? ஏன் சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார்? ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார்னா அவர் உண்மையாய் காணப்பட்டிருக்கிறார், உத்தமமாய் தேவனிடத்தில் விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த உண்மை, அந்த தேவ பயம் அந்த தாவீதுக்குள்ளாய் காணப்பட்டதினாலே கர்த்தர் எல்லாவற்றிலும் தாவீதை ஆசீர்வதித்து வந்தார். பிரியமானவர்களே, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்ததினாலே யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றார். தாவீதோடு கர்த்தர் இருந்ததினாலே மனுஷ ஆலோசனைக்கு அவர் செய்ய சாய்க்கவில்லை. இன்றைக்கும் மனுஷ ஆலோசனைப்படி நடக்காமல் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஆண்டவரே மனுஷ ஆலோசனைகளுக்கு செவிசாய்த்து அநேகர் விழுந்தவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் பலப்படுத்தும்படிக்காய் ஒரு நாளும் கர்த்தாவே மனுஷ ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே, தேவ ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் வாழ்விலே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிற கிருபைக்காக, ஒவ்வொரு வாழ்க்கையிலே இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் யாராவது ஆண்டவரே தேவ ஆலோசனைப்படி நான் நடக்கவில்லையே, ஆண்டவர் சித்தத்தை மீறி நடந்துவிட்டேன் என்று ஆண்டவரே சொன்னாலும் அவர்கள் இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் மீதும் வல்லமை இறங்கும்படிக்காய், அவர்களுக்குள்ளாய் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படிக்காய், இனி இவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்து நடக்கட்டும் ஆண்டவரே, தேவ தீர்மானத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. தேவ ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த விருத்தியின் அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்தீரோ, தாவீது போகிற இடமெல்லாம் ஜெயத்தை கொடுத்தீரோ, தாவீதுக்கு சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நீங்க நடத்தினீங்களோ, அவர்களையும் அவர் குடும்பத்தையும் அவர் சந்ததிகளையும் ஆசீர்வாதமாய் ராஜாக்களாய் வைத்தீரோ, அதே போலவே இன்றைக்கும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனத்தின் மனுஷர்கள் மத்தியிலே ஆண்டவரே அவர்களை சுற்றிலும் தேவையில்லாத மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம், தேவையில்லாத மனிதர்கள் யுத்தத்திற்கு எழும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே அப்பாமக்கு சோத்திரோ, நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில யார் யாரெல்லாம் கர்த்தாவே யுத்தத்தை கையிலே எடுக்காமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய யுத்தம் பயங்கரமாக இருக்கப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்விலே பயங்கரமான காரியங்களை நீ செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பராக்கிரம காரியங்கள்
காரியங்களை நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி இந்த மாதத்திலே ஆண்டவரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இட்டு அவர்கள் கடந்து போக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக கர்த்தர் நீர் காரியங்களை வாய்க்க செய்வீராக தாவீதோடு இருந்து நடத்தினவர் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்தி நீ நடத்துவீராக எல்லாவற்றும் இந்த சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து இந்த 9 மாதங்களும் நடத்தினவர் இந்த 10 மாதத்தையும் ஜெயமாய் நடத்தி சாட்சியாய் நிறுத்துவீராக ஒவ்வொருவரையும் உடைய பொறுப்பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். நான் நிற்பது உங்க கிருபைதாம் நான் இருப்பது உங்க கிருபைதாம் பா நிர்மூலமாகாதது கிருபைதாம் பா இதுவரை என்ன நடத்து நீங்க பொல்லப்பு நேரிடாம காத்தீங்க நேரிடாம காத்தீங்க ஒரு கழுக போல தொழில் சுமந்தீங்க தீங்கு அணுகாம என்ன மறைச்சீங்க ஒரு கழுக போல தொழில் சுமந்தீங்க தீங்கு அணுகாம என்ன மறைச்சீங்க நான் நிற்பது உங்க கிருபைதாம் பா நிர்மூலமாகாதது கிருபைதாம் பா நான் நிற்பது உங்க கிருபைதாம் பா நிர்மூலமாகாதது கிருபைதாம் பா தேடி வந்து மீட்டு கொண்டி தவறின ஆட்டை போல அலைந்தேனே மீட்டன் போல் தேடி வந்து மீட்டு கொண்டி உடைந்த பாத்திரமாய் இருந்தேனே புது கருவியாக என்னை வணைந்தீரே